நடிகர் திலகம் சிவாஜி அவர்களுக்கு தமிழக அரசே மணிமண்டபத்தை கட்டி கொடுக்க வேண்டும், அமைத்து தர வேண்டும் என்ற கோரிக்கையோடு இந்த உண்ணாவிரதத்தை இங்கு நடத்துகின்றோம். இப்போ 2002 வந்துட்டு தமிழக அரசு சார்பில் வந்துட்டு இடம் ஒதுக்கப்பட்டு அதுக்கான வேலைகள் எதுவுமே தொடங்கப்படலைன்றீங்க. நடிகர் சங்கம் சார்பில் இதுக்கு ஏதாவது முயற்சிகள் எடுத்து எந்த முயற்சிகளும் நடிகர் சங்கம் சார்பில் 2005 திடீரென ஒரு பூமி பூஜை போடப்பட்டது. அதுவும் ரசிகர்களோட கோரிக்கையை ரொம்ப நாங்கள் போராட்டங்கள் நடத்தி அதன் பிறகு பூமி பூஜை போடப்பட்டது. அதன் பிறகு எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. விஜயகாந்த் தலைவராக இருந்தபோது பூமி பூஜை போடப்பட்டது. அதன் பிறகு அவர் விலகி சரத்குமார், ராதாரவி என்று பலர் வந்த பிறகும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்பதால் தான், நடிகர் சங்கத்தின் மீது நம்பிக்கை இல்லை என்ற காரணத்தால் தான் நாங்கள் இந்த போராட்டத்தை நடத்தியிருக்கிறோம். தமிழக அரசே நடிகர் திலகத்துக்கு மணிமண்டபத்தை அமைத்து சிறப்பு செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையுடன் இந்த போராட்டத்தை நடத்துகிறோம். இப்போ வந்துட்டு நடிகர் சரத்குமாரையோ இல்லை ராதாரவியோ சந்தித்து உங்கள் அமைப்பு சார்பில் வந்துட்டு கோரிக்கை கொடுத்துருக்கீங்களா? நாங்கள் பல முறை கோரிக்கைகளை கொடுத்திருக்கிறோம். ஆனால் அது சம்பந்தமாக எங்கள் கோரிக்கை சம்பந்தமாக எந்தவித கவனிப்பும் இல்லை என்ற காரணத்தினால்தான் இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறோம். அரசு தரப்புலேருந்து என்ன மாதிரியான பதில் இதுவரைக்கும் கொடுத்துருக்காங்க? அரசு தரப்பிற்கும் கோரிக்கை அனுப்பியிருக்கிறோம், ஆனால் எந்த பதிலும் இல்லை. இப்போ வந்துட்டு நடிகர் சங்க தேர்தல் வரப்போகுது. நடிகர் சங்க தேர்தலில் வந்துட்டு ரெண்டு அணியினர், அதாவது சரத்குமார் அணியினரும் விஷால் அணியினரும் இருக்காங்க. இப்போ ஒருவேளை விஷால் அணியினர் வரும் பட்சத்தில் அவங்க உங்களுக்கு கட்டித்தருவாங்கன்னு எதிர்பார்க்குறீங்களா? எங்களுக்கு கட்டித்தருகிறோம் என்று உறுதி தந்து அவர்கள் செய்தால் நாங்கள் அதை வரவேற்போம். அவர்களுக்காக நாங்கள் ஆதரவு தரவும் தயாராக இருப்போம். இது சம்பந்தமாக விஷாலை போய் பார்க்குற திட்டங்கள் அந்த மாதிரி ஏதாவது இருக்குது? இல்லை, திரு நடிகர் நாசர் அவர்கள் மட்டும் என்னுடன் பேசினார். இது சம்பந்தமாக நாங்கள் வந்தால் கட்டித்தருவோம் என்ற உறுதியையும் என்னிடம் தந்திருக்கிறார்.